வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் மிக முக்கியமான கேட்டகரி ஒன்று இருக்குது அப்படின்னா அது 7.5. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் மட்டும் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வந்து வழங்குகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கல்லூரிகளில் கிடைக்கக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட மொத்த சீட்டில் 7.5% வந்து அலாட் ஆகுது. இந்த சீட்ஸுக்கு வந்து காம்படிஷன் பயங்கர டஃப்பாக இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அனலைசிஸ் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட், இந்த வருஷம் இந்த அகடமிக் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வொக்கேஷ்னல் எடுத்துக்கல, அகடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் 27,866 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் வாங்கியிருக்காங்க. அதாவது 7.5% வரக்கூடிய இந்த ஆண்டுக்கான ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 27,866, கடந்த ஆண்டை விட 5,767 பேர் அதிகமாக இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 22,999 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 6,000 பேர் வந்து போட்டியில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் சீட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையில் தான் இருக்குது. இன்ஃபர்மேஷன் புக்லெட் வந்தது அப்படின்னா எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தனியாக அலாட் பண்ணுறாங்க, அதை முதல்ல பார்த்துருவோம். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் மிக முக்கியமானது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 219. 219 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட் வந்து எடுக்க போகிறாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான ரேங்க் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரேங்க் வந்து 290, செகண்ட் ரேங்க் வந்து 240, தட் மீன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியோட மார்க். மூணாவது வந்து 205 மார்க் எடுத்திருக்காங்க. 100 மார்க்குக்கு மேலே 10 பேரும், 80 மார்க்குக்கு மேலே 35 பேரும், 50 மார்க்குக்கு மேலே 67 பேரும், 20 மார்க்குக்கு மேலே 192 பேரும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 219 பேர் வந்து இதில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாட்ஸ்அப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிற கேட்டகரியில் 9 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வர்றாங்க. இதில் ஃபஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா 179.5 வருது கட் ஆஃப். லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, 9வது கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 89 வருது. 9 பேரில் 8 பேர் வந்து 100 மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கட் ஆஃப். அடுத்ததாக பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 71. இதில் ஃபஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 178.5 எடுத்திருக்காங்க. 71வது ஆள் எடுத்திருக்கக்கூடிய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 85. பயங்கர வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லணும். 150 மேலே 17 பேர் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு தான் காம்படிஷன் ஹெவியாக இருக்க போகுது. 100 மேலே எடுத்திருக்கிறவங்களோட எண்ணிக்கை 65. ஸோ இவங்களுக்குள்ளே தான் காம்படிஷன் பயங்கரமாக இருக்க போகுது. அந்த 150 மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்க போகுது. ஜென்ரலாக இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுட்டு நம்ம ஜென்ரல் அகாடமிக்கு வந்தோம் அப்படின்னா, மொத்தமாக இந்த வருஷம் ரேங்க் அலாட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ஏற்கனவே பார்த்த மாதிரி 27,866 பேர். இந்த 27,867 பேர்த்தில் யார் யார் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளவு பேர் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையான மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த 7.5% திரும்பவும் ரிசர்வேஷன் வரும் அப்படிங்கிறதுனால, அதாவது பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ திரும்பவும் இந்த 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து வரும். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு ஐடியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த 27,866 பேரத்தில் பிசியிலேருந்து 9,208 பேர் வந்து ரேங்க் வாங்கியிருக்காங்க. பிசிஎம்மில் 691 பேர் இருக்கிறாங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 10,481 பேர் இருக்காங்க. இவங்க தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் 5,303 பேர் வந்து இருக்காங்க. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 1,421 பேரும், எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 271 பேரும் இந்த காம்படிஷனில் இருக்காங்க. இது இல்லாமல் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் வரக்கூடியவங்க ஓப்பன் கேட்டகரியில் வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக 27,866 பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரேஞ்சில் இவங்களோட மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 ஒருத்தர் வாங்கியிருக்காங்க.
நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 102 பேர், அதாவது ஜென்ரல் அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா 102 பேர் வந்து 200 இருக்காங்க. அதில் ஒருத்தர் இதில் இருக்காங்க, 200 ஒரே ஒருத்தர் தான் அரசு பள்ளிகளில் எடுத்தவங்க. இவங்களோட பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெடிக்கல் கிடச்சா நான் மெடிக்கல் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த தகவல் சொல்கிறேன்னா, ஒரு டாப் ரேங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து மெடிக்கல் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அவங்களுக்கு இன்ஜினியரிங்கும் கிடச்சிருக்கும், மெடிக்கலும் கிடச்சிருக்கும், வெட்டினரியும் கிடச்சிருக்கும். பட் ஒரு சேஃப்டிக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 7.5 போட்டிருப்பாங்க. ஸோ டாப் ரேங்கிங்கில் வர்றவங்கள நிறைய பேர் இன்ஜினியரிங் எடுக்காமல் மெடிக்கலுக்கும் வெட்டினரிக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி போனாங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகி நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 199 மூணு பேர் இருக்காங்க. 199 மேலே 3 பேரும், 198 மேலே 16 பேரும், 197 மேலே 37 பேரும், 196 மேலே 52 பேரும், 195 மேலே 70 பேரும் இருக்காங்க. ஸோ 195 மேலே இருக்கக்கூடிய இந்த 70 பேர் பெரும்பாலும் வெளியே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். யாராச்சும் ரொம்ப ரேராக டிசைட் பண்ணி பரவாயில்ல இன்ஜினியரிங் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது நம்ம படிக்கலாம் மெடிக்கலை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு தாட்டில் இன்ஜினியரிங்க்கு வரலாம். ஸோ இந்த 70 பேர்த்துக்கும் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் வந்து கூடுதலாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படி தான் கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 190 மேலே 209 பேர் இருக்காங்க. 185 மேலே 434 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 185 மேலே இருக்கிற 434 பேர்த்தில் குறைஞ்சது ஒரு 100-150 பேர் வரைக்கும் வேறு கோர்சஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா எனக்கு தோணுது. ஸோ அதனால் அந்த ரேங்கில் இருக்கிறவங்களுக்கான போட்டி வந்து கொஞ்சம் 1/3 குறையிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். 180 மேலே 767 பேர் இருக்காங்க. 175 மேலே 1271 பேர் இருக்காங்க. காம்படிஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. கட் ஆஃப் மார்க் குறைய குறைய ரேங்க், அதாவது அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கூடுதலாகிக்கிட்டே வருது. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 175 இடையில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் உள்ளே வர்றாங்க. அடுத்ததாக இந்த 170-175 இடையில் ஒரு 700 பேர் வர்றாங்க. 160-170 இடையில் அந்த 10 கேப்பில் பார்த்தீங்கன்னா 170 1906 பேர் இருக்காங்க. 160 3662 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1700 பேர் வந்து 1600 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஒரு 500 400 பேர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே அடுத்த 10 போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆகுது. 150 6123 பேர் இருக்காங்க. 3662 6000 மாறுது. கிட்டத்தட்ட 2500 பேர் வந்து அந்த 10 இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அடுத்த 10 கிட்டத்தட்ட அதே 3000 பேர், 140 9244 பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 110 21355 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் 140 கீழே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 15000 பேர்த்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறாங்க. மற்றவங்க எல்லாம் சேர்த்துனா 27866 பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ காம்படிஷன் கீழே வர வர டபுள் ஆகிக்கிட்டே இருக்குது. போட்டி கடுமையாக இருக்குது. அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க், அதாவது எந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலன்னா, பெரிய அளவில் போட்டி இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லணும்னா 120-180 இன்னும் சொல்லணும்னா 175 கடுமையான போட்டி இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுல போட்டி இருக்கும் டாப் லெவல் காலேஜுக்கு, ஆனால் நிறைய பேர் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 110 கீழே 120 கீழே இருக்கிறவங்களில் நிறைய பேர் இருந்தாலும் கூட எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, வெட்டினரி அக்ரி மாதிரி போயிடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான க்வெஸ்சன். பட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சீட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இருந்தாலும் நல்ல காலேஜில் இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ யோசிங்க, நல்ல காலேஜஸ் கிடைக்குமா, கிடைக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் யோசிங்க. உங்களுக்கு 7.5 மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். 92.5% நீங்கள் வந்து சீட் செலக்ட் பண்ணலாம். பட் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் இந்த 7.5% போகும்போது உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே பே பண்ணிடுறாங்க. நீங்கள் நார்மல் கவுன்சிலிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸை நீங்கள் தான் பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் யோசித்து முடிவெடுங்க.
நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கிறவங்க காலேஜஸை வந்து இப்போவே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏற்கனவே சொன்னது தான், உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 180 இருக்குன்னா நீங்கள் 190 170 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸையும் அனலைஸ் பண்ணி நல்ல நல்ல காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டைமில் நம்ம இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுப்போம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெட்டர் காலேஜ் போகிறதுக்கு, பெஸ்ட் காலேஜ் போகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனல்லேருந்து தொடர்ந்து ஹெல்ப் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.